வெல்கம் டு ட்ரிபிள் கே குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வாசனைக்கு ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு இதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 150 கிராம் அளவுக்கு பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. பாதாம் வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின பாதாம் வந்து இந்த மாதிரி கையால் தோலை இந்த மாதிரி நீக்கினா அதுவே தானாக வந்துடும். இதே மாதிரி எல்லா பாதாமோட தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதாம் நல்லா தண்ணியில் நல்லா ஊறிப்பே இருக்குது. இதை பண்ணுறதுக்கு இந்த பாதாம் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். அப்படி வெயில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து மிதமான தீயில் இந்த பாதாமை லைட்டாக அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க. இப்போ இந்த வறுத்த பாதாமை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் இந்த பாதாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதாமை அந்த சுகர் பவுடர் அதோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதாம் எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது வந்து நம்ம ஒரு 10 அல்லது 15 நாளைக்கு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷான பாதாம் பவுடர் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.